திருமணமான ஆண் தனது தாய்க்காக நேரமும் பணமும் செலவிடுவது குடும்ப வன்முறையாக கருத முடியாது என மும்பை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. மராட்டிய அரசின் தலைமை செயலகத்தில் பணிபுரியும் பெண் ஒருவர் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் கணவர் மற்றும் அவரது உறவினர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 2015 மும்பை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் மும்பை நீதிமன்றம் மனுவை நிராகரித்த நிலையில் மும்பை கூடுதல் குற்றவியல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அதில் அந்த பெண் கணவர் அவர் தாயின் சிகிச்சைக்காக தொடர்ந்து பணம் அனுப்பியிருப்பதாகவும் அவருடன் அதிக நேரத்தை செலவழித்தது திருமண வாழ்க்கையில் மோதலுக்கு வழிவகுத்தது என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பெண்ணின் சித்திரவதையின் அடிப்படையில்தான் அவர்களின் திருமணம் முறிந்துள்ளதாகவும் அவரது கணவர் 3 முறை தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முயன்றதாக கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் பெண்ணின் கணவர் அவரது தாய்க்கு நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்கிறார் என்று குறை கூறுவதை குடும்ப வன்முறையாக கருத முடியாது என உத்தரவிட்டு மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்துள்ளது.